எல்லாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவேல் கிடதன தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19, புக் ஆஃப் ஜோயல் chapter 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். புறஜாதிகளுக்குள் நிந்தியாக வைக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் நிந்திக்கப்படாமல் இருக்க, நிந்தியாய் வைக்காமல். அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணி வைக்கிறத அவங்க பார்க்கணும். எப்படி பிளஸ் பண்ணி வைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியத்தை கொடுப்பார், திராட்சரசத்தை கொடுப்பார், எண்ணெயை கொடுப்பார். தானியம் என்பது தெரியும், திராட்சரசம் என்பது வெளியேற பெற்ற ஒன்று, எண்ணெய் அபிஷேக தைலம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நான் அவமானப்பட்டு தலைகுனிஞ்சி ஏளனமாய் நினைக்கிறப்படுறேன், சொந்தக்காரங்களுக்குள்ளே ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், ரொம்ப அவமானப்பட்டு இருக்கேன், தலைகுனிஞ்சிட்டு இருக்கேன், ரொம்ப அவமானப்பட்டு பட்டு சில முகத்தில் முழிக்காமலே ஒதுங்கே இருக்கேன், எல்லாராலையும் அவமானப்பட்டுட்டேன், எல்லாராலையும் அசிங்கப்பட்டுட்டேன், சுற்றி இருக்கிற ஜனங்களால் நிறைய வெகுபாடுபட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகனே மகளே, இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார், உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் நீக்குகிறார், அவங்களுக்கு நடுவில் நிந்தையாய் வைக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து வைக்கிறதை அவர்கள் கண்கள் காண வைப்பார். This is a prophetic word God wants to speak to you. சரி போகட்டும், இன்னொரு காரியத்தை சொல்கிறார், சுற்றி இருக்கிற அந்த அந்நிய ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கணும்னா அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை நேசிக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களுக்கு மத்தியில் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாராலும் அவமானப்பட்டுட்டு இருக்கேன், உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்களா, ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இப்படி சொல்லி பாருங்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்க கண்களுக்கு மத்தியில் ஆண்டவர் ரொம்பவே உயர்த்தி கொண்டு போவார். வானம் திறக்கப்படுகிறது, இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.